வணக்கம். ப்ரோக்கரேஜ் பையன் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்டு பேங்க் நோட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரியாக இருந்துச்சு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது நிஃப்டி பேரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 359 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருந்துச்சு க்ளோசிங். அப்போ நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நேற்று என்ன பண்ணியிருந்தோன்னா அப்படின்னா, நம்ம ஃபர்தராக இந்த ஹை தாண்டினா தான் மார்க்கெட் வந்து மேலே போகணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆகலைன்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அந்த S2 மந்த்லி சிபியோட S2 அங்கே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் ஆச்சு. ஓப்பனிங்லேயே வந்து அந்த இந்த S2 சப்போர்ட் வந்து அது பிரேக் ஆகிடுச்சு. அப்போ தெளிவாக தெரியுது மார்க்கெட் ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டில் நல்லாவே தெரியுது. அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா S2 வந்து பிரேக் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பேரிஷ்னஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ முக்கியமான லெவலாக பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி சார்ட்டில் 15,1996 அதாவது 16,000 லெவலும் 15,670 இந்த 670ங்கிறது என்ன லெவல்னு பார்த்திங்கன்னா மார்ச் 8 உருவான ஒரு லோ. அந்த லோ தான் வந்து இப்போதைக்கு ஒரு அடுத்த ஒரு முக்கியமான சப்போர்ட்டும் இருக்க போகுது. இந்த 15,990 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த வரக்கூடிய நாட்டில் இருக்க போகுது. சரிங்களா, இந்த ரெண்டு லெவலையும் வந்து தானாக தான் மேலே போகும். இந்த 670 கட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 15,300 வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த ஹவர்லி சார்ட்டில் வந்து S1 மேலே ட்ரேட் ஆகிட்டுக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு புல்லிஷ்னஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இருந்தால் என்னென்ன ஆச்சுன்னா அந்த இன்னொன்றும் சொல்லியிருந்தோம், அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்லேயே அந்த ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த ரேஞ்சை வந்து நிஃப்டி வந்து ஓப்பனிங்லேயே உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஹவர்லி சார்ட்டில் வீக்லி சிபியோட S2 நோக்கி நல்லா பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா S2 பிரேக் ஆனாலே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா S3 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட், அதாவது 15,670 அதாவது மார்ச் 8 அப்போ வந்த ஒரு லோ, அது 2 முன்னாடி வந்து ஒரு லோ. அந்த லோ வந்து ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகலைன்னா திரும்ப வந்து 15,1996 வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த 670 வந்து நல்லா பிரேக் ஆச்சுன்னா அடுத்து S3 அப்புறம் 15,300 வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த ரெண்டு லெவலையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை முடிவுகளை எடுத்து அடுத்து நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கான கீ லெவல்ஸ் முக்கியமான லெவல்ஸ் என்னென்னு பார்ப்போம். 15,826 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 15,808 க்ளோஸ் ஆகிருக்கு, 800 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. 15,670 இதுதான் முக்கியமான கீ லெவல் நாளைக்கு பொறுத்த வரைக்கும். நாளைக்கு டே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லெவல் தான் முக்கியமான லெவல். 670 வந்து 15,670 வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 8 லோ. இந்த 15,826 பார்த்திங்கன்னா பழைய கீ லெவல்ஸ். இந்த ரேஞ்சில் வந்து எதை பிரேக் ஆனாலும் ஃபுல் பேக்கில் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பை வந்துச்சுன்னா மேலே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16,000 போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதுக்கடுத்து பிரேக் ஆச்சுன்னா 15,151 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 670 அந்த ரேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள். 670 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15,506 வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ரெண்டு லெவலும் வந்து ஒரு முக்கியமான லெவலாக வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் இந்த ரெண்டு லெவலுமே இங்கே ரிஜெக்ட் ஆகுது, இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றுறக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, இல்லை இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுச்சுன்னு தெரிஞ்சுனா நீங்கள் ஒரு ஸ்டாப்லஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அடிச்சுன்னா ஒரு ஸ்டாப்லஸ் ஒரு மினிமம் ஸ்டாப்லஸ் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியோட ட்ரெண்ட். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதோட டே சார்ட் வந்து வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு கொஞ்சம் புல்லிஷ்னஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு S1 பக்கத்தில் வந்து இதை ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் ஒரு புல்லிஷ்னஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அது எல்லாமே உடச்சி இன்றைக்கி வந்து அந்த புல்லிஷ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி உடச்சி ஒரு பெரிய ஒரு என்கல்ஃபிங் மாதிரி ஒரு பேரிஸ் கேண்டில் டைரக்ஷன் பார் வந்து கிரியேட் ஆகி அந்த வந்து ட்ரெண்டே வந்து ஒரு பேரிஸ் ட்ரெண்ட் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு டினோட் பண்ணுது பேங்க் நிஃப்டி. டெய்லி சட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 33,912 ஒரு முக்கியமான லெவலாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 32,950 இந்த லெவல், இந்த ரெண்டு லெவல் தான் வந்து பார்த்திங்க டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவலாக இருக்குது. ஸோ சப்போஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா வந்து மேலே வந்து இது வரைக்கும் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது.
இல்லை திரும்பவும் இந்த இடத்துல வந்து 32950 வந்து இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்திருக்கு. இது வந்து சஸ்டெயின் ஆகுமா இல்லை தாக்கு பிடிக்குமாங்கிறத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் ஆகிற பட்சத்தில் வந்து அடுத்து இது வர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது இந்த 32155 தான் ஒரு March 8 அன்றைக்கும் வந்த ஒரு முக்கியமான லோவாக வந்து பார்க்கப்படுது. சரிங்களா, இது உடைக்குமா இல்லை இங்கேயே வந்து உங்களுக்கு திரும்பிக்கிட்டு இந்த பெரிய முக்கியமான சப்போர்ட்டில் திரும்பிட்டு திரும்ப மேலே போகுமா அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். ஹவர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ்னஸ் இருந்துச்சு, ஆனால் அது வந்து இப்போ எல்லாமே இன்றைக்கி ட்ரேடிங்கில் வந்து குறைஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து பேங்க் நோட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1162 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான வித்தியாசம் வந்து 1162 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. பேங்க் நோட்டி வந்து முக்கியமான ஒரு வீக்லி சிபிஆரோட S1 பிரேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஸ் ட்ரெண்டாக தான் பார்க்கப்படுது. அடுத்து இந்த பேரிஸ் ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குமா, 32950 இல்லைன்னா இந்த S2 அந்த இதில் வந்து சப்போர்ட் எடுக்குமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 33912 அந்த லெவலில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை திரும்ப வந்து இந்த 32950 இல்லை அந்த S2 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து இந்த 32155, இது 32155 நான் முன்னே சொன்ன மாதிரி தான் March 8 லோ, ரீசன்ட் லோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே வரணும்னா ஒன்று இந்த ரேஞ்சை வந்து தாண்டணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் அந்த பெரிய பெரிஸ் பட்டனுக்கு அந்தோட ஹையை வந்து பிரேக் ஆகும். இதுதான் வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டே ட்ரேடிங்க்கான முக்கியமான கீ லெவல்ஸ் 33912 வீக்லி சிபிஎல்ல அதே தான் இருக்குது. இப்போ டே 5 மினிட் சார்ட்லேயும் வந்து அது முக்கியமான லெவலாக வந்து இருக்குது. 33912 அடுத்து 33242 இந்த ரெண்டு லெவலும் வந்து ஒரு கீ லெவல்ஸு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டு ரேஞ்சில் எது பிரேக் ஆகுதோ அதுக்கடுத்த லெவல்ஸாக இங்கே போகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுன்னா ஒரு புல் பேக்கில் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா 33242 பிரேக் ஆச்சுன்னா 32950 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட முக்கியமான கீ லெவல்ஸ். இதை தாண்டினா இங்கே மேலே போகும், இது நல்லா பிரேக் ஆச்சுன்னா இங்கே மேலே போகும். இல்லை இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் 33242 பிரேக் ஆச்சுன்னா இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே நல்லா பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 32150 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த லெவலாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கோட முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை காலோ செல் காலோ கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய அனலைஸை பயன்படுத்தி நாங்கள் கொடுத்துருக்க லெவல்ஸை வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங் முடிவில் எடுத்துக்கோங்க. மிக்க நன்றி.